Good morning. At the outset, I would like to thank the Lydia Women's Fellowship of ECI Chennai Diocese and Right Reverend Kadaroli Manikam, the chairperson, Ms. Vidhi Kingsley, and other members who provided me with this wonderful opportunity. I am both honored and humbled for getting this privilege. I strongly believe that all promotion comes from God, and I give all glory and honor to my Lord and Savior Jesus Christ. இவ்வளவு தூரம் நான் வாழ்க்கையில வந்திருக்கேன்னா அது வெறும் கடவுள் கொடுத்த கிருபை. ஏன்னா நான் வளர்ந்து வரும்போது நான் ஒரு சாதாரண பிள்ளைதான். பெரிய எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் எதுவும் கிடையாது. என்னோட அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள வளர்த்தது வந்து ரெண்டு பாட்டிமார், என்னோடய அப்பாவுடைய அம்மா, அவங்க அக்கா. ஸோ அப்பாவுடைய அம்மாவுடைய அக்கா தான், ஷி வாஸ் அ கிரேட் மை கிரேட் ஆண்ட். ஷி வாஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரின்சிபல் ஆஃப் சென்ட் கிறிஸ்டபர்ஸ் ட்ரைனிங் காலேஜ். அண்ட் மை கிராண்ட் மதர், அப்பாவோட அம்மா வந்து, வாஸ் அ பிரின்சிபல் ஆஃப் அ ட்ரைனிங் ஸ்கூல் இன் ட்ரிச்சி. என்னோடய அம்மா வந்து சீனியர் பிஜி டீச்சராக இருந்தாங்க. ஷி வாஸ் பிரில்லியன்ட் இன் ஹர் ஸ்டடீஸ். நாலாவது படிக்கவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. ஷி ஒன் அ லாட் ஆஃப் ப்ரைஸஸ் இன் ஸ்பீச் மேக்கிங், டான்ஸிங், சிங்கிங, பிளேட் த வயலின் பியூட்டிஃபுல்லி. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க கையெழுத்து அவ்வளோ அழகாக இருக்கும். என் கையெழுத்து ஸ்மாராக தான் இருக்கும். ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர். ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி ஆஃப் அச்சீவர்ஸில் பிறந்துட்டு சாதாரண ஆளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க மற்றவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள். அப்போது அவங்க எதிர்பார்ப்பு எப்படி, ஓ இதுவும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சமாவது காமிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு டேலண்ட், எந்த டேலண்ட்டும் கிடையாது. அப்படி வளர்ந்து வந்தபோது எனக்கு ஒரே ஒரு சின்ன வயசில் ஒரே ஒரு ஹாபி தான், ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு 7 வயசு ஆனபோது நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அப்பத்துலேருந்து புக்ஸு படிச்சுட்டே தான் இருப்பேன். என்னோடய ஸ்பேர் டைம் எல்லாம் புக்ஸு. அதுக்கப்புறம் கார்டனிங், சின்ன கார்டன் ஒன்று வச்சுருப்பேன். அதில் எப்பவும் நிறைய பூக்கள் அது இது வச்சு அந்த வயசுலேருந்தே நான் வச்சுட்டு இருப்பேன் வீட்டில். இதனால் எனக்கு மனுஷங்களை அவாய்ட் பண்ண முடியும். தேவையில்லாமல் அவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க, பார் அந்த பிள்ளை இவ்வளோ நல்லா படிக்கிறா, இந்த பிள்ளை இது பண்ணுறா, அவள் நல்லா பாடுறா ஆடுறான்னுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எனக்கு தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் பண்ணுவேன், யார்கிட்டையும் வம்புக்கும் போக மாட்டேன். என் வேலை பார்ப்பேன், என்னோடய புக்ஸை ரீட் பண்ணுவேன், என் செடி என் தோட்டத்தை பார்த்துட்ருப்பேன். பட் அவார்ட்ஸ் ரெக்கக்னிஷன் எதுவும் கிடையாது. என் கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு 55 பிள்ளைங்க இருப்பாங்க. 6வது ரேங்க் வாங்குவேன். முதல் ரேங்கில் வாங்கினதா சரித்திரம் கிடையாது. ஸோ 6வது ரேங்க்குங்கும்போது நல்லா படிப்பேன்னு சொல்ல முடியாது, நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏதோ. ஆனால் கடவுள் வந்து அந்த சந்தர்ப்பங்கள்லையும் எங்கள் பாட்டிக்கு நான் தான் என்னை கண்டால் ரொம்ப பிடிக்கும். நான் முதல் பேத்தி ரெண்டு சைட் ஆஃப் த ஃபேமிலிலையும். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்பா அம்மாவும் ஆஃப்கோர்ஸ் நல்லா இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் இது இருக்கும், ஐயோ அந்த வீட்டு பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, அவள் ஃபஸ்ட் ரேங்க்கு, இவள் வந்து. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், கடவுள். அவரை மாத்திரம் நல்லா கட்டியாக பிடிச்சிப்பேன். அவர்கிட்ட தான் எனக்கு சந்தோஷம். மை ஹாப்பினஸ், பீஸ், எவ்ரிதிங் கேம் ஃப்ரம் ஹிம். அப்பாவுக்கு வந்து எப்படியாவது இந்த பொண்ணு பிஎட் முடிச்சுட்டு சீக்கிரம் செட்டில் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அம்மா வந்து இல்லை, இவளால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கட்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆசை. ஸோ அதனால நான் எம்ஃபில் சேர்ந்தேன். எம்ஃபில் சேர்ந்தபோது அப்பாவுக்கு ரொம்ப கவலை, இது ஐயோ இந்த பிள்ளை படிச்சுட்டே போதே, இது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு. அப்புறம் பிஹெச்டி முடித்தேன். அப்போ முடித்த போது அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என்னோடய 2வது மகன் பிறந்திருந்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல 2வது பிள்ளை எப்படி இருக்கும்ட்டு. பெருசாக அது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும், சின்னது ரொம்ப வாலாக தான் இருக்கும். ஸோ ராத்திரி ஃபுல்லாக தூங்காது சின்ன குழந்தை. ஸோ ராத்திரி ஃபுல்லாக அது தூங்காதனால நானும் தோட்டில் ஆட்டி விட்டுட்டு படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு அப்படி தான் என் பிஹெச்டியை முடித்தேன். ஈஸியே கிடையாது. எனக்கு வேறு சிசேரியன் பேபி, அவன் ராத்திரி ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டேன். காலையில் ஆனோன்னா எல்லோரும் பாப்பாவை பார்க்க வருவாங்கல்ல, சின்ன குழந்தை அப்படின்ட்டு பார்க்க வருவாங்க. இதே நிறையா எல்லா பொம்பளைங்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ தூக்கமும் இருக்காது, கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. எங்கள் புகுந்த வீட்டில் மாமியார் என் கூட இருப்பாங்க. ஸோ 17 வருஷம் அவங்க என் கூட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு
என் ஹஸ்பண்ட் ஒரே பிள்ளை கிடையாது, ஒரு அண்ணன் உண்டு ஒரு அக்கா உண்டு. ஆனாலும் அவங்க எப்படியோ அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் என் கூட தான் அவங்க 17 வருஷம் இருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் மகா இப்போ PhD முடிச்சிருவா, ஆனால் நீ பாவம் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா அப்போ நான் 7 மாதம் கர்ப்பிணி. ஸோ அது என் மனசில் பட்டுச்சு, ஓ நம்மளால் முடிக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு. உடனே டக்குன்னு அதை இது அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு அக்டோபர் நவம்பர் ஜான்வரிக்குள்ளே முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து கடவுள் வந்து கிருபியை கொடுப்பார் எனக்கு. ஃபிலிப்பியன்ஸ் 4:8 அதில் வந்து ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஸோ இது சம்மந்தமாக வந்து எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அமேசானில் ஒரு வகையான வவ்வால், அது என்ன பண்ணுமா, ஒரு வகையான தவளையை சாப்பிடுமா. அமேசான் காட்டில் விஷம் நிறைந்த தவளைகளும் நிறையா உண்டு. ஆனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டால், இந்த ஆட்கள் பண்ணி பார்த்துருக்காங்க, விஷத்தவளையும் நல்ல தவளையும் சேர்த்து போட்டு கரெக்டாக அந்த வவ்வால் போய் அந்த நல்ல தவளையை போய் பிடிச்சிட்டு வந்துடுமா, விஷப் தவளையை தொடாது. ஏன்னா அதுக்கு அதோடைய சத்தம் தெரியும். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஏன்னா எல்லா சத்தங்களும் நம்ம காதில் வந்து தொனிச்சாலும் வெறும் நல்லவைகள் எதுவளோ எதுவோ அல்லாவிட்டால் எது நம்மளுக்கு உகந்ததாக இருக்குமோ அதை மாத்திரம் தெரிந்து கொள்கிறதுக்கு கடவுள் கிருபை செஞ்சாங்க. எப்போல்லாம் நான் டிஸ்கரேஜாக இருந்தனோ, நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன், நல்ல காட்லி பீப்புளுடைய புக்ஸு நிறைய ஆத்தர்ஸ் அப்போ ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது போக பைபிள், ஜெனசிஸ் டு ரெவலேஷன், பல தடவை நான் அந்த பைபிளை வாசித்திருக்கேன். அல்லடி நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்து பாட்டு பாடுவேன். இந்த மாதிரி காரியங்கள் வந்து என்னுடைய பயங்கள், என்னுடைய நான் தப்பு செஞ்சால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னை ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு ஒரு சின்ன கதை ரொம்ப பிடிக்கும். அந்த கதை எப்படின்னா, ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி வந்து தன்னோட நிலங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து அவன் நியமிக்க ட்ரை பண்ணான். அப்போ அவனுக்கு சரியான ஆள் கிடைக்கல. ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ணும்போது அந்த ஆள் சொன்னான், புயல் அடித்தாலும் நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஃபார்மருக்கு வந்து எத்தனையோ பேரை பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வரல. இந்த ஆள் பார்த்தா கொஞ்சம் வாட்டசாட்டமாக இருந்தான், ஆனால் அவன் பேசுகிறது கொஞ்சம் அரக்கிற்கு மாதிரி பேசினான். ஏன்னா நீ எப்படி வேலை செய்வேன்னு கேட்டால், புயல் அடித்தாலும் என்னால் தூங்க முடியும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணானா, சரி இவனை வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டான். ஒரு நாள் ராத்திரி பயங்கர புயல், எல்லா சூற காற்று வீசுது, எல்லா இடமும் ஒரே பிரச்சனை. அப்போ இவன் போய், இவனும் இவன் ஒய்ஃபும் போய் அந்த மனுஷனை எழுப்பலான்னு பார்த்தா எழும்பலை. அவன் தான் சொன்னான்ல முதலே, புயல் அடித்தாலும் நான் நல்லா தூங்குவேன்ட்டு. எவ்வளோ எழுப்பி பார்த்தா நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. உடனே இவனும் ஒய்ஃபும் சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் எல்லாம் சீராக இருந்தது. அந்த டிராக்டரை கொண்டு போய் அழகாக ஷெட்டுக்குள்ளே விட்டுருந்தான், மாடெல்லாம் சரியான இடத்துல கட்டி போட்டிருந்தான், அதுக்கு வேண்டிய தீவனம் சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சுருந்தான், அந்த வைக்கோல் பொறியெல்லாம் அழகாக டார்பாலின் போட்டு மூடியிருந்தான், எல்லாம் சீராக இருந்தது. அதனால் புயல் அடித்தாலும் அவனால் தூங்க முடிஞ்சது. ஸோ என்னோட வாழ்க்கையிலையும் அந்த கதை ரொம்ப பிடிச்ச கதைங்கிறனால எப்பவும் என் வேலையில் கொஞ்சம் டெலிஜென்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஒழுங்காக செஞ்சிருவேன். அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்கன்னு அல்ல, ஏன்னா எனக்கு அப்படி செய்கிறதுக்கு பிடிக்கும், ஒழுங்காக செய்கிறதுக்கு. எனக்கு சில சமயத்தில் நெகட்டிவிட்டி வரும், நம்மளால் முடியுமா, இது நம்மளுக்கு முடியாத காரியமாச்சே அப்படின்னு. அதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஏன்னா கடவுளால் என்னால் முடியும், கிறிஸ்துவால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவரை என்னை சக்சீட் பண்ண வைப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் பிரின்சிபல் ஆன உடனே நீங்கள் நினைக்கலாம், ஆ இவங்க பெரிய காலேஜ் பிரின்சிபல்னு. ஆனால் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களே எவ்வளோ பேர் நம்மளை பின்னாடி முதுகில் குத்த ட்ரை பண்ணுவாங்க, தேவையில்லாமல் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரே நம்பிக்கை, ஏன்னா எனக்கு இந்த பொசிஷன் வந்து கடவுள் கொடுத்த பொசிஷன், அவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, யாராலையும் என்னை சபிக்க முடியாது. ஸோ ஐ எம் சரவுண்டட் பை காட்ஸ் ஃபேவர்
அந்த நம்பிக்கையில் ஆண்டவர் பல காரியங்களை காலேஜுக்காக செய்யறதுக்கு கிருபை செஞ்சாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லா நாளையும் தேவனுடைய பிரசன்னத்தில் ஆரம்பிப்பேன். என்னால் முடியாது, பல காரியங்களும் எனக்கு தெரியும். அதனால் கடவுள்கிட்ட, ஆண்டவரே என்னை உபயோகிங்க, உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் செய்யுங்க, இது ரெண்டு தான் என்னோடய ஜெபம். அதே மாதிரி சாம் 118:23, சங்கீதம் 118:23 மாதிரி, அது கத்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு பல நாட்கள் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா என் முயற்சி இல்லை, என்னோடய பலன் இல்லை, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். லைக் திடீர்னு காலேஜுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா 4.3 கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு. ஸோ ஆக்சுவலி போர்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து பணம் சேர்க்கணும் காலேஜில் பில்டிங் ஒன்று கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நம்ம தான் மிடில் கிளாஸ் ஆச்சே, நம்மளுக்கு கையேந்தி பழக்கம் கிடையாது, எப்படி கேட்குறது, எப்படி இந்த காசை இது பண்ணுறதுங்கும் போது கடவுள் அந்த கிருபையை செஞ்சார். அதே மாதிரி உபாகமம் 28:2, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு வாழ்க்கையில் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்தது. நீங்கள் நினைக்கலாம், சரி என்ன தான் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த கடைசி வருஷம், இந்த 24 ஜூனில் 5 பிள்ளைங்க WCC-லேருந்து வேர்ல்ட் பேங்க்கில் அவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 3 பேர் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடவுள் பல வாய்ப்புகள், பல காரியங்களை செஞ்சிட்ருக்காரு காலேஜில். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் கொடுத்த கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆண்டவர் வந்து உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், பலரையும் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக வைப்பார். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க. தேங்க்யூ.